ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் பெட் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்டி ஃப்ரைஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்டி ஃப்ரைஸ் இருக்குது, அப்புறம் கேஎம்எல், மேக்மா இந்த இந்த ஃப்ரைஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 200 பீசஸ் கிட்ட எஸ்ஆர்டிஸ், மேக்மா, கேஎம்எல் நம்ம சேல்ஸ் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வேகமாக டக் டக்குன்னு 1 வீக் கிட்ட வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த பேட்ச் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இவங்களாம் அந்த ப்ரைஸ் தான், இவங்க தான் நம்ம சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேரண்ட்டை நம்ம வீடியோ எடுத்து நம்ம பேரண்ட்டை நம்ம பேர் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எக் லே பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 500 to 600 நல்ல ஃபீமேலுனா எக் லே பண்ணோம். அதுக்கடுத்து நல்லா ஃபெர்டிலைட் மேலனா அதை நல்லா ஃபுல்லாக ஹேட்ச் பண்ணிடும். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பக்காவான மேல், பக்காவான ஃபீமேலு, அதை போட்டு நம்ம எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பீஸ் வந்து நல்ல சம ஹம்போட வந்து இந்த சைஸில். இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 10-15 பீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோனில் வந்திருக்கு, எல்லோ வித்து ரெட் பேஸில் வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த ரெட் பேஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதில் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருப்பீங்க இந்த சைஸுக்கு இந்த ஹம்ப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து குவாலிட்டியாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரேட்டு ரீசனபிள் ரேட்டு. இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, இந்த ப்ரைஸ் ஒரு 10 பீஸ் இல்லை 15 பீஸ் எடுத்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பேர் வரும் கடைக்கு. உங்கள்கிட்ட வந்து எஸ்ஆர்டி, கேஎம்எல் அப்படின்னா உங்கள்கிட்ட வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹம்ப் இருக்க மாதிரி, இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா மனசு ராக்காக வருவாங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கு நல்ல கலரேஷன், நீங்கள் நல்லா ஒரு க்ரூமிங் செக்ஷன் போட்டு நல்லா க்ரூமிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக வருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் எல்லாமே நம்ம ப்ரீ புக்கிங்கில் தான் போட்டிருக்கோம். இப்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலே லாஸ்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் புக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப மினிமமான ஸ்டாக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஎம்எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மார்க்கிங்கோட செம மார்க்கிங்கில் பாருங்கள், செம குவாலிட்டியாக இருக்கான். ஆனால் இந்த ப்ரைஸ்லாம் வந்து இப்போயே நம்ம சேல்ஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்ணி விட்லாம். நம்ம ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம மும்பை, கல்கத்தா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிற நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதில் இருக்கிறதுல அந்த 200 பீசஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம 500 ப்ரைஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியாக எது வந்து ஹம்ப் வரும் அந்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து 40 டேஸ் கிட்ட வந்து க்ரூம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 to 12 days கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் சைஸ் வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் ஆகிரும். லாஸ்ட் டைம் நம்ம சேல்ஸ் பண்ண மாதிரி ஒரு 2 inches சைஸில் வந்து சேம் ப்ரைஸுக்கு நம்ம இதை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹம்ப் வரும். நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் தான் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சதுலேயே பார்த்துட்டு நம்மளுக்கு இத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு புக் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 75% வந்து ஃபிஷர்ஸ் வந்து சோல்ட் அவுட் தான், எல்லாம் ப்ரீ புக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னு ரிமைனிங் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 10 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 வந்து நல்லா ஹெட் பாப்பப் ஆனது நல்லா ஆகி இருக்கிறது ரிசல்ட் பீசஸ் நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் வந்து ஒரு 2 pieces வந்து இதை நீங்கள் க்ரூம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெட் பாப் ஆகிரும். அந்த மாதிரி நம்ம பீசஸ் கொடுப்போம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஹெட் பாப்பப் கொடுத்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட 200 பீசஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து வந்த 200 பீசஸில் 220 பீசஸில் உங்களுக்கு சூப்பராக பக்காவாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஷார்ட்ஸ் ஏகப்பட்டது போட்டிருந்தோம். அதில் இருக்க எல்லாருமே இதே ப்ரைஸ், இது உங்களுக்கு முன்னாடி இருக்க பேட்ச் தான். அவங்க பார்த்திங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கலரேஷன், பேர்ல்ஸு, அப்புறம் ஹம்ப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரீடராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த லாட்டில் மேக்மா தான் ரொம்ப இருக்குது. மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்குது மேக்மா தான் இருக்குது. எஸ்ஆர்டி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு மேக்மா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு பேர்ல்ஸ், ஃபுல் பேர்ல்ஸில் வச்சு நீங்கள் ஒரு செம க்யூட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் வந்து 950 ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ஹம்புலாம் இந்த எல்லாத்துக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான். நம்ம வந்து மினிமமாக வந்து 1 or 2 பீசஸே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம 1 or 2 பீசஸ் வந்து நம்ம டிஸ்பேச் எங்கே வேணுமோ கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஆனால் கொரியர் சார்ஜும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் என்ன ஃபிஷ் வாங்கினாலும் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு கூட வந்து ரேட்டில் நம்ம கம்பேர் வச்சுருக்க முடியாது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கம்ஃபாஸ் இன்னும் ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபா பற்றி பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹம்ப்போட ஃப்ளோரன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, இவங்க வந்து நம்ம செல்ஸ்க்கு அவைலபிள் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது தெரியும், உங்களுக்கு எல்லாமே வந்து ரிசல்டட் பீஸ் தான். உங்களுக்கு ஹம்ப்பு பாருங்கள், இந்த சைஸுக்கே எவ்வளோ ஹம்ப்பு வந்துருக்குன்னு பார்த்துருங்கன்னா தெரியும். அப்புறம் நான் திரும்பி திரும்பி சொல்கிறது தான், ஏகப்பட்ட பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ப்ரைஸ் கேட்குறாங்க இல்லை ஃபியூச்சர் கேட்குறாங்க, நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வேணும் வேணான்னு எனக்கு கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு உங்களை ஃபாலோ பண்ண தேவையில்ல, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை நான் ஃபாலோ பண்ண தேவையில்ல. எனக்கு வர கான்டாக்ட்ஸ் வந்து என்னால் சமாளிக்கவும் முடியல, ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ் வந்துட்டுருக்கு, குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கனால அவ்வளோ கான்டாக்ட்ஸ் வந்துட்டுருக்கு, அதை நான் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ஏன் இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு கொடுக்குற அந்த மாதிரி நம்ம த்ரெட்டன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை போட போனால் ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடக்குது, ரயில்வேலேயும் சரி பார்சல் எடுக்க போகிற இடத்துலையும் சரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடக்குது, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை பற்றி நம்ம அதுக்கடுத்து நம்ம எப்படி பண்ணலாம், அதை ரிசல்யூஷன் பண்ணலாம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் இருக்குது, என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுறத ப்ரீ புக்கிங் பண்ணி நம்மளுக்கு வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க, மினிமம் அமௌண்ட் போட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது சேம் நம்பர் ஃபோன்பேயில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.